வணக்கம் நண்பா, வேல் இண்டியா டிஜிட்டல் கண்டிற்காக நான் உங்கள் தங்கவேல். நேற்று பார்த்த டேட்டா சயின்ஸ்னுடைய ஒரு தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ்னால் என்ன, அதனுடைய ஓவர்வியூ என்ன, அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய காலேஜஸ் சர்டிஃபிகேஷன்ஸுக்கும் டிகிரி கோர்சஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் மேலே இருக்கக்கூடிய மோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை பற்றின விஷயங்களை பார்த்துருந்தோம். அப்போ அந்த டேட்டா சயின்ஸை எந்த கல்லூரிகளில் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மூன்று வருட பிஎஸ்சி படிப்புகளாக நீங்கள் கல்லூரிகளில் எடுத்து படிக்கலாம். அல்லது ஆல்ரெடி நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் நான் இதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஜி டிப்ளமோ கோர்சஸாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். பிஜி எம்எஸ்சி கோர்சஸாக எடுத்து படிக்கலாம், டிப்ளமோ கோர்சஸாக எடுத்து படிக்கலாம். ஸோ இரண்டாண்டு கால படிப்புகளாகவும் இது அவைலபிளாக இருக்குது. ஒரு சில கல்லூரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி எம்எஸ்சி சேர்ந்த மாதிரி இன்டகிரேட்டட் ஃபைவ் இயர்ஸ் கோர்சஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமான முறைகளில் இந்த கோர்சஸ் வந்து போயிட்டுருக்குது. முதல்ல இதில் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் பண்ணுறதுக்கும் டிகிரி கோர்சஸ் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து டிகிரி அப்படிங்கிறது இந்த ஒரு நேம் தான். இந்த நேம் ஷேக்காக நீங்கள் வாங்குறீங்க, அதாவது ஒரு மூணு வருஷம் ஒரு பட்ட படிப்புகளாக நான் இதை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, பிஎஸ்சியோ அல்லது பிஎஸ்சி ஐடியோ பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ கோர்சஸாகவோ அந்த மாதிரி ஒரு மூன்றாண்டுகள படிப்புகளோடு சேர்ந்து டேட்டா சயின்ஸை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அது பட்டப்படிப்புகளாக உங்களுக்கு கிடைக்குது, ஒரு டிகிரி ஹோல்டராக நீங்கள் வந்து வெளில வரீங்க. இதுவே நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நான் டுவெல்த்து முடிச்சோடனும் பண்ணலாம், அல்லது நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் பண்ணலாம், அல்லது காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்காக பார்த்துட்டு இருந்தாலும் பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸாக இது சிக்ஸ் மந்த்ஸ் கோர்சஸாகவோ, ஒன் இயர் கோர்சஸாகவோ, டூ இயர் கோர்சஸாகவோ அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ இதில் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி கோர்சஸாக பண்ணும்போது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பேஸ்லேருந்து பார்ப்பீங்க. பட் டு பி ஃப்ரேங்க், உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ஸ் அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆனோடைய அளவு வந்து அங்கே அந்தளவுக்கு இருக்காது. தியரி நீங்கள் படிப்பீங்க, ப்ராக்டிக்கல் உங்கள் லெபார்ட்டரியில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. வென் யூ கம் டு ஃபார் அ ட்ரைனிங் கோர்சஸ், இங்கே நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இங்கே இண்டஸ்ட்ரி பேஸ்டான விஷயங்களை தான் வந்து ரன் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரி பேஸ்டான விஷயங்கள் தான் போகும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஸ்கில் பேஸ்டான லேர்னிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் அது நீங்கள் சூஸ் பண்ணுற இன்ஸ்டியூட்டை பொறுத்து, இது தனிப்பட்ட உங்களுடைய விருப்பம், எந்த இன்ஸ்டியூட் அதனுடைய ஃபீட்பேக்ஸ் அதை பொறுத்து தான் வந்து எதுவுமே சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுதான் சர்டிஃபிகேஷன்ஸுக்கும் டிகிரிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ டாப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பிஎஸ்சியில் வந்து தமிழ்நாடு லெவலில், இதை டாப் லெவல்லையோ ரேங்கிங் லிஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இந்த காலேஜில் இருக்குது, இந்தந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடியது ஐஐடி மெட்ராஸ் ஆன்லைன். ஸோ ஐஐடி மெட்ராஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஐஐடி மெட்ராஸில் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு டிகிரி கோர்சஸாக பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறதான் உண்மை. நீங்கள் நான் நேற்று இந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன், இந்த வருடம் வந்து செப்டம்பரில் வந்து தொடங்குற மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் அதில் இருந்தது. ஸோ உங்களுக்கு இதை பற்றின தகவல் மேலும் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் பிங் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக அதில் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதில் வந்து பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்குது, சாரி பிஜி டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஜி கோர்ஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூ மே கோ ஃபார் தேர். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். கோயம்புத்தூரில் நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. சென்னை லயோலாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஃபேக்கல்ட்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த கல்லூரியில் பிஎஸ்சி டேட்டா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதுக்கடுத்தது கோயம்புத்தூர் சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்டெகிரேட்டட் கோர்சஸாக அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சி டேட்டா பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் வித் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ். ஸோ அந்த அஞ்சு வருட படிப்புகளாக நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சிஐடி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதற்கடுத்ததாக பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியிலும் இதே மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்ட்ஸ் பேஸில் நான் இந்த ஒரு குழப்பத்தில் இருந்தேன், என்ன அப்படின்னா பிஎஸ்ஜி ஆர்ட்ஸில் நான் போய் இதை தேடணுமா இல்லை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தேடணுமா அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்டெகிரேட்டட் கோர்சஸாக அவைலபிளாக இருக்குதுங்கிறதான் உண்மை. நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து கோயம்புத்தூர் ரத்தினம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இதில் வந்து அவைலபிளாக இருக்குது, இதில் பிஎஸ்சி ஐடி ஸ்பெஷலைசேஷனும் அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்சியில் டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் ரத்தினம் காலேஜில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது சென்னை வேல்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய பிளேஸில் பிசிஏ வித் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் வந்து அகாடமி ஆஃப் மேரிடைம் எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேஸில் பிஎஸ்சி ஹானர்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சாஸ்திராவில் வந்து பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது.
சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனில் பிஎஸ்சி எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நேரு மெமோரியல் காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. பெரியார் யூனிவர்சிட்டி சேலமில் பிஎஸ்சி எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வெவ்வேறு விதமான கல்லூரிகள். இதை விட்டு பார்த்திங்க அப்படின்னா அமிர்தா விஸ்வபீதம் ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரியில் பிஎஸ்சி எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி வந்து அவைலபிளாக இருக்குது. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கல்லூரி விநாயகா மிஷின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சேலம் கல்லூரி. ஸோ இது எல்லாமே வந்து வெவ்வேறு விதமான கல்லூரிகளோட லிஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சில கல்லூரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணல. இந்த வருடம் நீங்கள் புதுசாக வந்து அப்ரூவல் வந்த கல்லூரிகளுடைய லிஸ்ட் இதில் ஆட் பண்ணல. சென்ற ஆண்டுகளினுடைய ஒரு தொகுப்பு தான் நான் வந்து ஒரு ரீட்டெயிலாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிகள்லேயே யூஜிசி அப்ரூவல் இருக்குதா, டேட்டா சயின்ஸுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அவங்களோட இணையதளங்களில் போய் செக் பண்ணிக்கலாம். அந்தந்த கல்லூரிகளினுடைய இணையதளங்களில் போய் செக் பண்ணிக்கலாம். யூஜிசியினுடைய இணையதளத்தில் போய் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது எல்லாமே வெவ்வேறு விதமான தொகுப்புகள். இப்போ இது இல்லாமல் சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக போகிறேன், ஏதாவது ட்ரைனிங் அகாடமி சொல்லுங்கள் அப்படின்னா நார்மலாக நீங்கள் எப்போவுமே வந்து உடிமி உடாசிட்டி கோர்ஸரா இந்த மாதிரியான ட்ரைனிங் அகாடமி ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி போகலாம். சிம்பிள் ஐலன்னு ஒன்று இருக்குது, ஸ்கில் ஷேர் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நிறைய விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குதா, உங்கள் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, கோர்ஸ் டியூரேஷன் என்ன, உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் அவைலபிள் ஆகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து டேட்டா சயின்ஸை பற்றின தகவல். இதில் ஒரு சில இடங்கள் அல்லது ஒரு சில தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போஸ்ட்டில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து போய் சேரும். இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய காலேஜினுடைய எந்த கல்லூரியில் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ். இந்த துணுக்குகள் வந்து நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போது இந்த டேட்டா சயின்ஸை கோர்ஸை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு சாதாரண இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய ஆட்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவன் அப்படிங்கிறவன் குறைஞ்சபட்சம் அவனுடைய ஹாஸ்டல் செலவோடு சேர்த்து ஒரு 400,000 ரூபாய் வந்து செலவு பண்ணுறான். அது எஜுகேஷனல் லோன் மூலமாக இருக்கலாம், அல்லது அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுடைய வீட்டை வித்தோ நகையை வித்தோ காட்டை வித்தோ அந்த மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணக்கூடிய மாணவன் அந்த 4 வருடம் முடித்து வேலைக்கு போகிறது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் சேலரிக்கு போகிறான். ஒரு 10,000 ரூபாய்க்கும் 15,000 ரூபாய்க்கும் போகிறான். இது வந்து கல்லூரியினோட தவறுன்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தினுடைய தவறு தான். ஏன் அப்படின்னா அவங்க வந்து தியரட்டிக்கலோ ப்ராக்டிக்கலோ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரி ஒன்று எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அங்கே நடத்துறது ஒன்றா இருக்குது. நிறைய கல்லூரிகளில் வந்து அந்த கல்லூரியினுடைய ஆசிரியர்களுக்கு இது தெரியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அதற்கான எக்ஸ்போஷர் கிடைக்கிறதில்ல. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ 400,000 ரூபாய் செலவு பண்ணி போகக்கூடிய அந்த மாணவன், அதாவது 4 வருஷம், அந்த 4 வருஷத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன கால்குலேட் போட்டு பாருங்களேன். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட போட்டோ அல்லது ஒரு சின்ன ஒரு ஷேரில் நீங்கள் போடுறீங்க, அல்லது வந்து தனியாக ஒரு சின்ன பெட்டி கடை வைக்கிறீங்க, அதனுடைய வருமானம் அப்படிங்கிறது அதை விட 2-3 மடங்குகள் அதிகமாக இருக்கும் அந்த 400,000 ரூபாய் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே 4 வருஷம் நீங்கள் செலவு பண்ணி வெளியில் வரும்போது 10,000 ரூபா தான் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கினா அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஸ்கேம், எஜுகேஷனல் ஸ்கேம் இது. ஸோ அப்போது நீங்கள் தாராளமாக திங்க் பண்ணலாம், சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ்க்கு போகலாமா, ஒரு டிஸ்டன்ஸ் டிகிரி பண்ணிக்கிட்டே நான் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சு வேலைக்கு போயிடலாமா. ஏன்னா இங்கே 400,000 ரூபா பண்ணுறதுக்கு அங்கே 60,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் பண்ணும்போது உங்களுக்கு 30,000-40,000 வரைக்கும் சேலரி கிடைக்குது ஸ்டார்டிங்லேயே. ஸோ அப்போ நீங்கள் அதை ஏன் திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன தகவல். இது கல்லூரியில் சேர்றதுக்காகவோ அல்லது வந்து அது சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ இல்லாமல் நீங்கள் பொதுப்படையாக சிந்திச்சு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.